யாரா பசங்களா, நம்ம ஊர் சந்தையில் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கேட்டீங்கல்ல, உங்களுக்கு விளையாடுற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. ஹை பாட்டி, என்ன பாட்டி விளையாடுறதுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறதே தான் உங்களுக்கு வேலையாக போச்சு. இது ஏதோ படிக்கிற புஸ்தகமாமா. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போதில்ல. இதில் எடுத்து நாலு வாரத்தை படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாருங்கள். எனக்கு உள்ளே நிறைய வேலை இருக்குது, நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். டே சிண்டு, என்னடா இது? உங்க பாட்டிய பொம்மை வாங்கிட்டு வர சொன்னா ஏதோ படிக்கிறதுக்கு புக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. டே ராகுல், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. எங்கேயாவது சந்தையில புக் எல்லாம் கிடைக்குமா? இது கண்டிப்பா ஏதாவது விளையாடுறதா தான் இருக்கும். எங்க பாட்டி கிட்ட அந்த கடைக்காரர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பான்டா. அப்படி சொன்னாதான் எங்க பாட்டி வாங்குவாங்க. ஓ, அப்படின்னு சொல்றியா? அப்படின்னா கண்டிப்பா இதை வச்சு நல்லா டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீ சொன்னது கரெக்டு தான்டா, நல்லா பொம்மை படமா போட்டிருக்காங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணு. ஹை, இது என்னடா இது? உட்டினஸ்னு போட்டிருக்கு, பாக்குறக்கே சூப்பரா இருக்கு. சிண்டு சிண்டு, இந்த வுடன் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல சிண்டு, அதை வச்சே இந்த புக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே நம்ம நிறைய ஷேப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணலாம் சிண்டு. இங்கே எங்கிட்ட கூட சிண்டு நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாரு, இப்போ இந்த வுடன் பிளாக்ஸ் இப்படி வச்சு பண்ணினோம்னா ஒரு மனுஷன் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி, உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி, ஓடிட்டு இருக்க மாதிரி, நின்றுட்டு இருக்க மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் பண்ணலாம் தெரியுமா? அட ஆமா. ஏ ரோஜா, இப்போ தான் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உனக்கு மட்டும் எப்படிப்பா இந்த மாதிரிலாம் தெரியுது? நீ சொன்னது கரெக்டா. இப்போ நான் அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க. டே சிண்டோ, நீ பண்ணியிருக்கிறத பார்த்தா படுத்துட்டு இருக்க மாதிரியே தெளிவாக தெரியல. எங்கிட்ட கொடுறா, எப்போ பார்த்தாலும் நீயே பண்ணணும்னு நினைக்காத. இப்போ நான் ஒன்று சூப்பராக பண்ணுறேன் பாரு. எது பண்ணலாம்? அடுத்த பேஜ் திருப்பி பார்க்கலாம். அட, இந்த பக்கம் பார்த்தியா, ஒரு நாய்க்குட்டி மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்கடா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஏ ராகுல், என்ன ராகுல், உனக்கு தெரியலனா எங்க கிட்டயாவது கூட ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த பிளாக் இருக்கு இல்லையா? சாரி, இது ட்ரையாங்கிள் இல்லை, டைமண்ட். ரெண்டு டைமண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிளை வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு மனுஷன் கை நீட்டு நிக்க நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு ஷேப் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. ஏ மீனா, கரெக்ட் மீனா. இப்போ ரெண்டு க்ரீன் வச்சுட்டா, ஒரு ரெட்டு வச்சுட்டா, அந்த ரெட்டுக்கு கீழே எல்லோ, எல்லோக்கு கீழே ப்ளூ வே மீனா, அதுக்கப்புறம் கீழே ஒரு பிங்க், அந்த பக்கம் முடியற ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிளாக், சாரி பிளாக்குக்கு பதிலாக பர்பிள், ஐயோ பர்பிள் கீழே வை, ப்ளூக்கு கீழே பர்பிள் வை, அதுக்கப்புறம் அந்த கார்னரில் பிளாக் வை. வாவ், சூப்பராக வந்துருச்சுல்ல? அது பிளாக் இல்லை சிண்டு, டார்க் பர்பிள். இப்போ பார்த்தீங்களா, நான் பண்ணியிருக்கிறது அப்படியே ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்க மாதிரி இல்லை கை நீட்டிட்டு? சூப்பராக பண்ணியிருக்கிறேன் மீனா. கீழிருந்து பார்த்தா கூட அவ்வளோவா நல்லா தெரியல, மேலிருந்து பார்த்தா அச்சு அசல் ஒரு மனுஷன் கை நீட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி சூப்பராக தெரியுது. சிண்டு, இதில் மனுஷன் மாதிரி நாய் மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு ஒரு வீடே கட்டலாம் தெரியுமா? இருங்க, இப்போ இந்த பிளாக் எல்லாம் வச்சு நான் அப்படியே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இது எல்லா பிளாக்கையும் ஜாயின் பண்ண ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சின்னு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே இப்படி வீட்டுடைய இது மாதிரி வச்சோம்னா கரெக்டாக வீட்டோட ஓடு மாதிரி வந்துருச்சு. இது பார்க்கறக்கு அப்படியே சூப்பராக ஒரு வீடு மாதிரி இல்லை? ஏ ரோஜா, இதை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் வீடு மாதிரி இல்லை, சும்மா ஏதாவது வளரிட்டு இருக்காத. டே ராகுல், சும்மா இருடா. இது பார்க்கறக்கு அப்படியே சூப்பரான ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு ரோஜா, நல்லா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து சந்தை போட்டிருந்தாங்க, அதுல பாட்டி மட்டும் போய் வாங்கிட்டு வரல. பாட்டிக்கு தெரியாமையே பாட்டிக்கு பின்னாடியே போய் நம்ம எல்லாத்துக்கும் நான் சூப்பரா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, மிக்கி மவுஸ் டிசைன் போட்டது, ஸ்பைடர்மேன் டிசைன் போட்டது, அடுத்தது வந்து இது ஏதோ பிரின்சஸ் டிசைன் போட்டது, யூனிகார்ன் டிசைன் போட்டது, கடைசியாக மினியன் டிசைன் போட்டது. டே டே சிண்டு, போன தடவை மாதிரி இந்த டைமே என்னை ஏமாத்திடலான்னு நினச்சிடாத. கண்டிப்பாக இந்த டைம் ஸ்பைடர்மேன் டிசைன் எனக்கு தான், நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டா, இப்போவே சொல்லிட்டேன். டே ராகுல், நான் ஏற்கனவே எனக்கு வாங்கினதை தனியாக ஸ்பெஷலாக வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். இது அஞ்சுமே உங்கள் அஞ்சு பேர்த்துக்கு தாண்டா, நீங்களே உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இந்த ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சிண்டு சிண்டு, எனக்கு பிரின்சஸ் டிசைன் போட்டது நிறைய இருக்கு சிண்டு, அதனால இந்த டைம் நான் இந்த மினியன் டிசைன் போட்ட yellow color நான் எடுத்துக்கறேன். அப்படினா ரோஜாக்கு இந்த பிரின்சஸ் டிசைன் போட்டது தான். என்ன ரோஜா, உனக்கு ஓகே தானே? நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்பைடர்மேன் ஓபன் பண்ண போறேன்ப்பா. எப்பவுமே நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணிட்டு என்ன கடைசியா தான் ஓபன் பண்ண விடுறீங்க. ஏண்டா, அதான் உனக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் எடுத்துட்டல்ல, யார் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா என்ன?
சரி சரி, நீ தான் கேட்டுட்டியே, அதனால நீயே ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணி பாரு உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு. என்னடா சின்டோ, வெளியில இருந்து மேலோட்டமா பாக்குறக்கு ஏதோ பவுச் தெரியற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தெரியற மாதிரி இருக்கு, ஆனா சரியா புரியலையேடா, அது என்னடா, அது பவுச்சா இல்ல வாலெட்டா? நீ ஓபன் பண்ணிட்டு தானே இருக்க, நைஃபை வச்சு கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணி நீயே உள்ள என்னென்ன இருக்குன்னு மத்தவங்க கிட்டயும் சொல்லிடு. எனக்கு ஒரு டவுட்டுடா, இந்த டிசைன் மாதிரியே மத்த டிசைன்லயும் உள்ள திங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லடா, ஒவ்வொன்றுல சில திங்ஸ் மாறி இருக்கும். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஹை, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. ஒரு சூப்பரான கிளாசியான ஸ்பைடர்மேன் வாட்ச் இருக்கு, சூப்பராக இருக்கு. டைம் கூட கரெக்டாக காமிக்குது பாரு, 4:56. எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஓ, இது வந்து வாலெட் மாதிரி, ஓ பவுச் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாமா? சூப்பர் சூப்பர். இதுக்குள்ளே நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போட்டு போயிடுவேன். ஆனால் மிஸ் இந்த மாதிரி வாலெட் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணி, இது ஒன்றும் வாலெட் இல்லை, இந்த மாதிரி பென் பென்சில் எல்லாம் வச்சுக்கிற பவுச் தான் சொல்லிக்குவேன். ரெண்டு ஸ்பைடர்மேன் பென்சில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பைடர்மேன் எரேசர் இருக்கு, ஒரு ஷார்ப்னர் இருக்கு. இது என்னது, இது பார்க்கறக்கு ஏதோ ஷூ மாதிரி இருக்கு. ராகுல், அது ஷூ இல்ல ராகுல், கிரிப் கிடைக்கிறதுக்காக கொடுத்திருப்பாங்க. சில பேர்த்தால கையில இப்படி பிடிச்சிட்டு எழுத முடியாது இல்லையா? இந்த மாதிரி இந்த ஃபிஷ் டிசைன் போட்டதை பிடிச்சிட்டு எழுதும் போதே நல்லா கிரிப் கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்டா சிண்டு, எப்பவுமே ஸ்பைடர்மேனை நீ எடுத்துக்குவ. இந்த டைம் என்னமோ தெரியல, அதிசயமா எனக்கு கொடுத்துருக்க. ஆமா, உனக்கு ஏதோ ஸ்பெஷலா வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதை போய் எடுத்துட்டு வாடா. எதுக்குடா ராகுல் இப்போ நீ அதை கேட்டுட்டு இருக்க? நான் அதை கடைசியா எடுத்துட்டு வரேன், நீங்க முதல்ல மத்த திங்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. உன்னோடது எடுத்து ஒரு ஓரமா வை. சிண்டு சிண்டு, அடுத்ததே மினியன் டிசைன் போட்டத நான் ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன் சிண்டு, அதுக்குள்ள ஏதோ ஸ்பெஷலா இருக்க மாதிரி இருக்கு. ஏ பூஜா, இந்த சிண்டு பையன் நம்மள எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரியலையா? நம்ம எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்ததை மட்டும் நம்ம கிட்ட காமிச்சிட்டான், அவனுக்கு வாங்கிட்டு வந்ததை மட்டும் உள்ள ஸ்பெஷலா ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா? அப்படின்னா அவனுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலா புதுசா வித்தியாசமா வாங்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். ஏ சிண்டு, உண்மையாவா சொல்லிக்கிட்டு இருக்க? ராகுல் சொல்றது உண்மையா சிண்டு? உண்மையாவே உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்கியா? ஏ மீனா, வெயிட் பண்ணு மீனா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தறலாம். ஹாய், ராகுலுக்கு கொடுத்திருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு மினியன் டிசைன் போட்ட வாட்ச் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு ரிஸ்ட் வாட்ச், இது சூப்பரா இருக்கு. ராகுலோடது மாதிரியே ரெண்டு மினியன் பென்சில் இருக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அந்த கிரிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிரிப் போட்டு எழுதும் போது நல்லா ஈஸியா எழுதலாம் தெரியுமா? கை வலிக்கவே வலிக்காது, ஸ்லிப்பும் ஆகாது. ஏ பூஜா, அங்க எரேசர் ஷார்ப்னர் பக்கத்துல அந்த கிரிப் உனக்கு தான் கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா. எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதுதான், அது வந்து ஆக்சுவலி டால்ஃபின் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த பென்சில் எடுத்து மாட்டி கையை பிடிச்சி எழுதினா கையிலிருந்து பென்சில் வலிக்கிட்டு போகவே போகாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் எழுதினா கூட கை வலிக்கவே வலிக்காது. இது எல்லா திங்ஸையும் இப்போ நீ எடுத்து இந்த பவுச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். டே சிண்டு, நானும் பூஜாவும் எங்கள் பவுச்சை ஓப்பன் பண்ணிட்டோம்ல, நீ போய் சீக்கிரமாக உன்னோட ஸ்பெஷல் பவுச் எடுத்துகிட்டு வாடா, பார்த்துக்கலாம். ஏ ராகுல், வெயிட் பண்ணு ராகுல். மீனா, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட மிக்கி மவுஸை ஓப்பன் பண்ணு மீனா, அதுக்கப்புறம் நான் என்னோட யூனிகார்னை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணா சிண்டு அண்ணா அவங்களோட ஸ்பெஷல் பவுச் எடுத்துகிட்டு வரட்டும். ஏ மீனா சோட்டு பாப்பா, அவன் தான் இதை வளர்க்கிட்டு இருக்கான்னா நீங்களும் என்ன சந்தேகப்பட்டு இருக்கீங்க? அந்த பவுச்சை உங்க எல்லாத்துக்கும் நான் நாளைக்கு காமிக்கிறேன்ப்பா. சிண்டு, எனக்கும் இந்த ரிஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறத பார்த்தாலே ரொம்ப நீட்டா இருக்குல்ல. இந்த கவர் கூட நான் தொலைக்காம பத்திரமா வச்சுக்குவேன். மணி என்னது இது, மாறி மாறி காமிச்சிட்டு இருக்கேன், பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஒரு மிக்கி மவுஸ் டிசைன் போட்ட பென்சில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான வாலெட் பிளஸ் பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுக்குள்ள நான் எல்லா திங்ஸையும் வச்சுக்குவேன். ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஒரு கிரிப் கூட கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு சிண்டு, தேங்க்யூ சோ மச் சிண்டு. சிண்டு அண்ணா, அடுத்தது யூனிகார்ன் டிசைன் போட்டதை நான் ஓப்பன் பண்ணுறேன்ண்ணா. எனக்கு இந்த யூனிகார்ன் டிசைன் போட்டது உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? மற்ற எல்லாத்தோட டிசைனை விட இது ரொம்ப க்யூட்டாக இருக்குடா. கண்டிப்பாக இதை நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது இதைத்தான் எங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏ சோட்டோ, இந்த மாதிரி கலர் கலராக பென்சில் எரேசர் ஷார்ப்னர் எல்லாம் எங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகவே கூடாது. நீயும் உங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஜாக்கிரதையாக இரு, நார்மல் ஹெச்பி பென்சில் எடுத்துகிட்டு போகிறது தான் உனக்கு சேஃப்டி. அதெல்லாம் இல்லை ராகுல் அண்ணா, எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஹை, இந்த பவுச் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஸ்மைல்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரிஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க யூனிகார்ன் டிசைன் போட்ட மாதிரி, இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டைம் கரெக்டாக தான் செட் ஆகிருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு யூனிகார்ன் டிசைன் போட்ட மாதிரி பென்சில் கொடுத்துருக்காங்க, ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஒரு பென்சில் கிரிப். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ரோஜா, உன்னோடது பிரின்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிண்டுவை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கப்பா எல்லாரும் சேர்ந்து.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராகுல், நம்ம எல்லாத்துக்கும் இவ்வளோ சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான் சிண்டு, அவனுக்குன்னு ஏதோ ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கான், அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. நமக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். சிண்டு உனக்கு எப்போ காமிக்கணும்னு தோணுதோ அப்போ காமி, எனக்கு இந்த கிஃப்ட் உண்மையாகவே பார்த்த உன்னையவே ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது சிண்டு. ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா, நல்ல வேலை நீயாவது எனக்கு புரிஞ்சுக்கிட்டியே. இங்கே பார்த்தியா, உன்னோட பிரின்சஸில் கூட மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரியே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. வாட்சு, பென்சில், எரேசர், ஷார்ப்னர்னு ஒரே மாதிரி தான் ரோஜா கொடுத்துருக்காங்க. ஆமா சிண்டு, இது எல்லாத்துலயும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒண்ணுதான், ஆனா டிசைன் மட்டும் தான் வேற. எனக்கு இதுல போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இந்த மத்தவங்க சொன்ன மாதிரி இதை நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன், அது வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்குவேன் சிண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மேலே தெரியுற ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ்ங்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பி டால் ப்ராடக்ட்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.